இந்த ஆயுத பூஜையை நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸின் பட்சணங்களோட சிறப்பா கொண்டாடுங்க. அஸ்வின் ஸ்வீட்ஸ். மேட்டூர் அணைக்காக தங்களது நிலத்தையும் வீட்டையும் விட்டு வேறு இடத்திற்கு குடிபோனாலும், வாழ்வாதாரத்திற்காக காவிரி படுகை பகுதியில் விவசாயம் செய்து வந்த விவசாயிகளின் வயிற்றில் புளியை கரைத்திருக்கிறது வனத்துறையின் செயல். தர்மபுரி மாவட்டத்தின் எல்லைப் பகுதியில் இருக்கும் குக்கிராமம்தான் ஏமனூர். இந்த கிராம மக்களின் முன்னோர்கள்தான் அணை கட்டுவதற்காக தங்கள் விளைநிலங்களை தந்துவிட்டு மேடான பகுதிகளுக்கு குடியேறினர். விளைநிலம் போனாலும் மேட்டூர் அணையில் மீன்கள் பிடித்து அதனை விற்பனை செய்து அங்கிருந்த விவசாயிகள் தங்கள் வயிற்றை நனைத்துக் கொண்டனர். தண்ணீர் எப்போதாவது வற்றும் நிலைக்கு வந்தால் அப்போது மட்டும் கரையோர பகுதிகளை உழுது விவசாயம் செய்து வாழ்வாதாரத்தை உறுதிப்படுத்திக் கொண்டனர். முழுக்க முழுக்க மேட்டூர் அணையையும் காவிரி கரையோர பகுதியையுமே நம்பியிருந்த இந்த மக்களின் தலையில் பேரிடியாய் விழுந்திருக்கிறது வனத்துறை அதிகாரியின் செயல். தர்மபுரி மாவட்டத்திற்கு வனத்துறை அதிகாரியாக பதவியேற்றுள்ள அப்போலோ நாயுடு வந்தது முதல் நீர்பிடிப்பு பகுதிகளில் விவசாயம் செய்யக்கூடாது எனவும், காவிரி கரையோர பகுதி யானைகள் நடமாட்டமுள்ள பகுதி என்றும் கூறி விவசாயிகளை மிரட்டி வருவதாக கூறப்படுகிறது. தற்போது காவிரியில் நீர் வற்ற தொடங்கியிருப்பதால் விவசாயிகள் உற்சாகமுடன் விவசாய பணிகளை தொடங்க ஆயத்தமாகினர். ஆனால் வனத்துறை அதிகாரிகள் விவசாயிகளை மிரட்டியதோடு மட்டுமல்லாமல் விவசாய பணி செய்வோரையும் எச்சரித்துள்ளதால் பணிகளை மேற்கொள்ள முடியாமல் விவசாயிகள் திண்டாடி வருகின்றனர். நான் இதுவரையிலும் இங்கே இந்த நிலத்தை நம்பி தான் நான் மாடாடு வச்சுட்டு வளர்ந்துக்கிட்டு இருந்தோம். வளர்ந்துறை அதிகாரி எங்களை ஓட்டக்கூடாது, நீங்கள் இங்கே பட்டி தங்கக்கூடாதுன்னு எல்லாம் சாலையெல்லாம் பிரிச்செஞ்சு விட்டு எங்களை மோட்டார் வைக்கக்கூடாது, இப்போ எதுவும் வரைக்கூடாது அப்படிங்கிற மாதிரி துன்புறுத்துறாங்க. 5-6 ஆண்டுகளுக்கு ஒரு முறைதான் நீர் வற்றி விவசாயம் செய்து வருவதாக வேதனை தெரிவிக்கும் விவசாயிகள் இது குறித்து ஆட்சியரிடமும் உரிய அதிகாரிகளிடமும் பலமுறை மனு அளித்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை என ஆதங்கம் தெரிவிக்கின்றனர். சேலம் மாவட்டத்திற்கு உட்பட்ட மறுக்கரையில் விவசாயிகள் செழிப்பாக விவசாயம் செய்து வரும் நிலையில் தர்மபுரியில் மட்டும் ஏன் இப்படி வனத்துறை அதிகாரிகள் தடை ஏற்படுத்துகிறார்கள் என கேள்வி எழுப்புகின்றனர். அத்தோடு இதே நிலை தொடர்ந்து நீடித்தால் தற்கொலை செய்து கொள்வதை தவிர வேறு வழியில்லை என விவசாயிகள் வேதனையுடன் தெரிவித்தனர். இப்ப இந்த 6 மாசமா வந்து பாரஸ்ட்காரங்க அதிகாரம் பண்ணிக்கிட்டு ஓட்டக்கூடாது, இது எதையும் நீ செய்யக்கூடாது, எங்க பாரஸ்ட் சார்ந்தது அப்படின்னு வந்து அவங்க அராஜகம் பண்றாங்க. நாங்களும் 6 மாசமா நாங்கள் இந்த தர்மபுரி கட்டி பெண்ணாரத்தை கட்டி எங்கெங்கோ பெடிஷன் கொடுத்தங்க, அலைஞ்சங்க, நேரடியாக போய் கேட்டேங்க, நேரடியாக கேட்டு எங்களுக்கு எந்த தீர்வும் காணல. அரசு எந்த ஏதோ ஒரு எங்களுக்கு ஒரு வழி காட்டினா மட்டும்தான் எங்களுக்கு பொழைப்பு வாழ்வு ஆதாரமே இதுதான், இல்லை அப்படின்னா நாங்களாம் தற்கொலை பண்ணிக்க வேண்டியதாக தான் இருக்கோம். வாழ்வாதாரத்திற்காகவும் விவசாயத்திற்காகவும் வனத்துறையுடன் போராடி வரும் இந்த விவசாயிகளின் கோரிக்கைகளுக்கு அரசு செவிசாய்க்க வேண்டும் என்பதே அனைவரது எதிர்பார்ப்பாக அமைந்துள்ளது. இந்த ஆயுத பூஜையை நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸின் பட்சணங்களோட சிறப்பா கொண்டாடுங்க. அஸ்வின் ஸ்வீட்ஸ். ஒரு நாள் 10 தலைப்புகள், 100 செய்திகள். இன்றைய செய்திகளின் அசத்தலான 1 மணி நேர தொகுப்பு செய்திகள் 100, நாள் தோறும் காலை 6:10 மணிக்கு மற்றும் 9:00 மணிக்கு நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியில் காண தவறாதீர்கள்.